கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 4:12 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 4:12 ஜெபத்தொடர்ந்த செய்திக்குள்ளே கடத்துவோம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி போய் வேண்டி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நான்றே ஐயா, யான் கூக்குரல் கேட்பவரே நான்றே ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நான்றே ஐயா, யான் குறைகளை தீர்ப்பவரே நான்றே ஐயா, பலனே கான்மலையே நான்றே ஐயா, யான் பலனே கான்மலையே நான்றே ஐயா, பெரியவரே என் உயிரே நான்றே ஐயா, பெரியவரே என் உயிரே நான்றே ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே நான்றே ஐயா, யான் நினைவெல்லாம் அறிபவரே நான்றே ஐயா, நேம்மதி தருபவரே நான்றே ஐயா, எனக்கு நிம்மதி தருபவரே நான்றே ஐயா, விண்ணப்பம் செய்பவரே நான்றே ஐயா, விண்ணப்பம் செய்பவரே நான்றே ஐயா, கண்ணீர் துடைப்பவரே நான்றே ஐயா, யான் கண்ணீர் துடைப்பவரே நான்றே ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நான்றே ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நான்றே ஐயா, நான்மைகளின் உற்றே நான்றே ஐயா, நான்மைகளின் உற்றே நான்றே ஐயா, இயேசுவை நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமேன். கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜாய்ஸ் மேரி ராணி சிஸ்டர் பிரைசலார், கவிதா சிஸ்டர் பிரைசலார், பாலசுந்தரி பாப்பா பிரைசலார், ஜோதி சிஸ்டர் பிரைசலார். கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னைக்கு யோவான் 4:12 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதனுடைய தலைப்பு நம்மளுக்கு ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர் அப்படிங்கிற ஒரு தலைப்புலேருந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு கான்வர்சேஷன், யாருக்கு யாருக்கும் கான்வர்சேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரவினா போதகர், யூதர்களுடைய போதகர். அந்த யூதர்களுடைய போதகர்களுக்கு அவங்க பயங்கர ஒரு கட்டுப்பாட்டான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கட்டுப்பாட்டான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய பாரம்பரியத்தில் எவ்வளவு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூத பெண்கள்கள்ட்ட அவங்க பேசவே மாட்டாங்க. யூத பெண்கள்கிட்டே அவங்க பேச மாட்டாங்க. தாயிட்ட மாத்திரம் பேசுவாங்க, மனைவிட்ட வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேசுவாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சுன்னா அந்த யூத போதகர் ரவி அவங்க வந்து எல்லாருடைய கண்களும் அவர்கள் நோக்கி பார்த்துட்டுனால பர்டிகுலர் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்த பாரம்பரியத்தெல்லாம் உடைத்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வேசி பெண் அந்த பேரில் போய் பேசுகிறார். நோக்கம் என்னங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பெண் என்ன சொல்லுகிறா அப்படின்னா, இந்த கிணற்று எங்களுக்கு தந்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவர். யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரா அப்படின்னு ஒரு கேள்வியை பார்க்கணும். இந்த தண்ணீரை குறித்து அவர்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பாரம்பரிய பெருமை இருக்குங்க. பாரம்பரிய பெருமை, இந்த பாரம்பரியத்தை குறித்து அநேகருக்கு நம்முடைய மக்களுக்கு பெருமை எதில் இருக்கும், நம்பர் ஒன் அப்படின்னா அவங்க ஜாதியில் அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை இருக்கும். புதுசாக ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க கேட்குறதுனா, நீங்கள் எந்த ஜாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஆசை இருக்கும். அதை டைரெக்டாக இன்டைரக்டாக
எப்படியாவது பேசி கீசி நீங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்களாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஜாதி பேரை சொல்லிடுவாங்க. அது பின்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். எங்க பிரேயர் ஹாலுக்கு ஒரு அம்மா வருவாங்க, அவங்க பேருக்கு பின்னாடி நாயுடு அப்படின்னு போடுவாங்க. இந்த நாயுடு அவங்க பேரை போட்டு அதில் போடுறது அவங்களுக்கு அப்படி ஒரு பெருமை, நாயுடு அப்படின்னு போடுறது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பயங்கர பெருமை இருக்கும். அப்போ பாரம்பரியத்தில் நம்பர் ஒன் நம்ம மக்களுக்கு எதில் ஒரு பெருமை இருக்குன்னா நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க. இவர்களுக்கு அந்த ஜாதிங்கிறதுல இல்லை, ஆனால் பாரம்பரியத்தில் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய சரிங்களா ஆண்டவராக சேர்த்துட்டாங்க நம்முடைய. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்பேன், இது இந்த 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 அம்மா யாருங்க அப்படின்னு நான் கேட்பேன். உங்கள் மனைவி நம்ம மனைவிங்க அநியாயம் பண்ணுறேன், நம்ம மனைவி அப்படின்னு ஓ மனைவி அவன் சச்சும் பொதுவாக சொன்னேன், இன்னும் சான்ஸே கிடையாது. அப்போ இதில் நம்மங்கிற வார்த்தையை சேர்க்கவே முடியாது. ஆனால் இந்த ஒரு சமாரிய பெண் முதல் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்பதாம் வசனத்தை பாருங்க, ஒரு செப்பரேஷனை பார்க்குறோம், ஆனால் அந்த க்ளோஸ்னஸ் கொண்டவா பாருங்க. யூதர்கள் சமாரியோட சம்பந்தம் கலாதபடினாலே சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தா எப்படின்னு, இதுதான் அன்னைக்குள்ள ஒரு செப்பரேஷன். ஆனா இப்ப அந்த செப்பரேஷன் க்ளோஸ் ஆகி நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலாம் நீர் பெறுவோம். இது சரியா? ஆ கரெக்டு தான். இல்லைன்னா சொல்ல பாதி இந்த பெண் யூத பெண், 50% ஒன்று தகப்பன் அல்லது தாய் யூதராக இருந்திருக்கும். ஆனால் அடுத்த ஒரு புறஜாதியருடைய மிக்ஸ் ஆகி இவன் என்ன ஆயிட்டா? ஆனாலும் அந்த இவன் சொல்கிற பாயிண்ட் ரைட் தான். என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாவாகிய யாக்கோபிகளும் முற்பிதாவை குறித்து பார்க்கிறோம். இந்த முற்பிதாவை குறித்து நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு ஒரு டெப்த்துக்குள்ள நம்ம போய் பார்க்க போகிறோம். சரியா தவறா? சரியா? இப்போ இந்த துறவு, துறவு தான் பின்னாடி அதாவது கனரா மாத்துறாங்க, துறவை யார் தோன்றுனா அப்படின்னுங்கன்னா யாக்கோபு கிடையாது. யாக்கோபு துறவு தோன்றதான் பைபிளை காணும். உங்களுக்கு ஒருவேளை தெரியும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வாசிக்கிறேன். ஆனால் துறவு தோன்றினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகம் 26:12 வசனத்தில் ஈசாக்கு தோன்ற தகப்பன் ஆபிரகாம் தோன்றிருக்கார். வாசிப்போமா? ஆதியாகமம் 26:12 நம்ம பார்க்க இருக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். எந்த தேசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சம் நிறைந்த தேசத்துல விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைது. இந்த ஆதியாகத்துல தான் நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா இடத்தையும் விட பார்த்தீங்கன்னா ஆதிகாமத்துல ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது. ஆசீர்வாதம் ரைட். கர்த்தர் அவனை ஆசீர்வதினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவன் ஐஸ்வர்யவனாகி வார வார விருத்தி அடைந்து மகா பெரியவனான. இப்படி நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு பிரதமான ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 14, அவன் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, 5 பாருங்க, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவன் வேலைக்காரர்கள் தோன்றின துறவுகளிலே தூர்த்து மண்ணில் அனுப்பினார்கள். ஆபிரகாம் தோண்டல, ஆனால் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுவாங்க. நிறைய நேரம் கேட்பாங்க, தாஜ்மஹாலை கெட்டினது யார் அப்படின்னு கேட்பாங்க. கொத்தனார். கரெக்டாக இல்லையா? கொத்தனார் தான் ரைட். அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் தூர்த்தார்கள். 16, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, அபிமெலேக்கு அந்த தேசத்து ராஜா, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலாம் மிக மிகவும் பலத்தவனாயிருக்கு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 100% வரும்போது இந்த ராஜாக்கு இருக்கிற வெல்த்தை விட ஈசாக்கு வெல்த் கூடுது. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கேராகின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே கொண்டிருந்தான். 18, தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே வெட்டினவைகளையும் ஆபிரகாம் மரித்த பின்பு பிலிஸ்தியர்கள் தூர்த்து போட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகள் இருந்த பேர்களில் அவைகளுக்கு பெயர்த்தோம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியம் இடத்துல ஒன்று, ரெண்டாவது தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கடந்து வருது. என்னுடைய மக வீட்டுக்கு போயிருது, அங்கே ஒரு மகளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு வாலிப பெண், அந்த பெண்ணுடைய அம்மா ரெண்டு பேர் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்களாம் கிறிஸ்தவர்கள்,
நான் எப்பவுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வசனத்தை நான் காமிப்பேன். நான் சொன்னேன், பாப்பா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சங்கீதம் 25வது அதிகாரத்தில் கடைசி வசனம் இருக்குதுல்லாமா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அது வாலிப பொண்ணு, அதுக்கு பைபிள் தெரியலை, படிச்சுதான் வசனன்ற வசனம் தெரியுமா தெரியாதா. நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்குதுமா, உங்கள் அம்மா எண்ணெய் அதில் ஊற்ற சொல்கிறாங்க, நீ ஊற்றும் போது நல்லா வடிஞ்சு கீழெல்லாம் போனால் உங்கள் அம்மா விடுவாங்களா விட மாட்டாங்களா? வைவாங்களா சார் ரைட் அதான். அப்போ ஆனால் வசனம் என்ன சொல்லுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன அர்த்தம் தெரியுமாம்மா உனக்கு, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். 22 வருஷம் இப்போ 23வது வருஷம் ஓடிட்டு இருக்கு, ஆண்டவரோட கூட இருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எனக்கு கடந்து என் மகன் மனைவிக்கு போகுது, என் மக டீனா திவ்யாக்கு அது கடந்து போகுது. அப்புறம் கடந்து 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 அவ ஊழியம் செய்கிறான், பிள்ளை பிள்ளைகளுக்கு போகுது. ஸ்டீவ், ஜேடன், நேட், மியா, 4 பிள்ளைகள் இருக்காங்க. அவ அந்த ஸ்டீவுக்கு ஏன்னா அவன் அப்படி ஒரு அறிவு, 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்டில் 100 வாங்கிடுவான். இப்போ டிடியில் போய் அதில் ஒரு மெடல் வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ இதெல்லாமே இது யாருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், கடந்து போகிறது. அப்போ தகப்பனார் நல்லா கேட்டுக்கோங்க, தம்பி எபனேசர் இருக்காரு, தகப்பனார் எவ்வளோ அளவு ஆண்டவரோடு கூட இருக்கிறார். பைபிள் வாசிச்சு ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறாரோ கடந்துருது. அந்த வாலிப பிள்ளைட்டு சொன்னேன், உங்கள் அப்பா எவ்வளோ பைபிள் வாசிக்கிறாருன்னு உனக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் குடிக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் சொன்னேன், உங்கள் அப்பா எவ்வளோ குளவு ஆண்டவரோடு கூட இருக்கிறாரோ அவ்வளோ குளவு ஆசீர்வாதம் உனக்கு வரும். அதுபோல் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அதிகமம் 26வது அதிகாரம் 18வது வசனம் தகப்பனாருடைய செய்த எல்லா இதெல்லாம் எல்லாம் தரோ திரும்ப ஆண்டவர் கொடுக்குறார். ரைட், 19வது வசனம் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கை வெட்டி அங்கே சுரக்கும் நீரை கண்டார்கள். சரிங்களா, இது இன்னைக்கும் இந்த ஆசிரியத்தை ஆண்டர் கொடுக்குறாரு. நான் பெருமைக்காக சொல்ல மாட்டேன், என்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் எனக்கு ஆண்டர் கொடுத்த ஆசிரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மாரிக்கனி அப்படின்னு ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காரு, மாரிக்கனி. அவர் பல வருஷமாக எங்கள் கூட இருக்கார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்பப்போ ஒரு இடத்துல போர் போடுறாங்களோ அதில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே வந்துடுவார், சார் இந்த மாதிரி சரி தம்பி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, அதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். சங்கீதம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை தம்பி கேட்குறார். 41:13 ரைட். நேற்று தியானிச்சதை நீ சொல்றியா, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் சதா காலங்களும் சோஸ்திரிக்கத்தையும் ஆமேன் ஆமேன். ரெண்டு ஆமேன் ஏன் போட்டிருக்காங்க, அருமையான கேள்வி. சரி தம்பி, இதை நீ தியானிச்சானே தெரியல நேற்று நாமெல்லாம், இல்லைன்னா இந்த கேள்வி அவர் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லும் போது எப்படி நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன் ஐயா. இப்போ இவர் ஒரு அன்பு இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவளை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் அன்பு இல்லை. அப்போ அந்த அன்பு மனிதர்கள்ட்ட தேடுறாரு, அந்த அன்பு இல்லை. அதனால தான் அவங்க என்ன செய்றாங்க, தூற்றிக்கிட்டு இருக்காங்க, திட்டிக்கிட்டு இருக்காங்க, தாவீதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே தேவனை ரெண்டு கோணத்தில் அவர் பார்க்குறார். அப்படி பார்த்தோன்னா இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் சோத்திரிக்கப்பட்டத்தக்கம். சதா காலம்லாம் இதுக்கு என்ன ரெஃபரல் வசனம் நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் ஐயா, எரேமியால் உனக்கு நான் அர்த்தம் காமிச்சேன். பார்த்துருமா, எரேமியா பார்த்துருமா, ஏன்னா நேற்று பேர் நிறைய பேர் அதை தொட்டிருக்க மாட்டாங்க, தம்பி சொன்னதுனால அதையும் லேசாக பார்த்துருவோம். எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம், அநாதி தேவனுடைய அன்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனானார், ஆம் அநாதி சிநேகத்தாலே உன்னை சிநேகித்தேன். அப்ப இந்த அன்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அது ஆரிஜின். ஆனா இப்ப நம்ம மேல அது வெளிப்படுது, நான் காரணத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன். இங்க தாவீது உலக மக்கள் தன்னை நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், உலக மக்கள் தன்னை நேசிக்கணும் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு அன்பு, அதுக்கு ஒரு ஆமே அப்படியாக கடவுது. ரெண்டாவது, இப்ப அந்த அன்பு அவருக்கு கிடைச்சனால
அவர் பார்க்கிறார் மூணாவது வசனத்துல, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற என்னை கர்த்தர் தாங்கினீங்கப்பா. அதுக்கு ஒரு ஆமே. அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். ஆமேன், மாற்றி போட்டுட்டார் ரெண்டு தடவை. சரி, இப்ப நம்ம இந்த குறைகள், அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, எங்க யாக்கோபினுடைய கிணறு விட நீங்க பெரியவரா அப்படின்னு சொல்லி யாக்கோப பெருமைப்படுத்துறா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு, ஆபிரகாம் துறவு தோன்றினாரு, ஈசாக்கு துறவு தோன்றாருங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். ரைட், 19வது வசனம், நான் ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தேன், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்கினி அந்த எலக்ட்ரிஷியன் எப்போ ஒரு எங்கள் இதில் போர் போடுறதுனால என்கிட்ட கேப்பர், நீங்கள் வந்து ஜோம் பண்ணணும் சார், அது தோட்டத்தில்னாலும் சரி, மதுரையில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அங்கேனாலும் சரி, எது எங்கெங்கெல்லாம் போர் போடணுமோ கேட்டுவார். நான் வந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன், நான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன் அவர் தெரியறதுனால. கடைசியாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அப்போ ஒரு அட்டையை தூக்கிட்டு வந்து உதைய வச்சுக்கிட்டார். டாக்டர் வருவார், கல் மண்ணுன்னு பார்க்க மாட்டோம், முழங்கால் போட்டுருவார்ட்டு அந்த அட்டையை டக்குன்னு வச்சுட்டார் சார், முழங்கால் போட்டு. இல்லை, எப்படி நம்ம மேலே மக்களுக்கு ஒரு ஒரு நாலேஜ் இருக்குது பாருங்க. டாக்டர் ஜெபம் பண்ணால் தண்ணி கிடைக்கும், அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தேவன் தாங்க தண்ணீர் கொடுக்குறது, நம்ம ஜெபம் கர்த்தர் கொடுக்குறாரு. அங்கே சுரக்கும் நீரை கண்டார்கள். இதுவாசனம், கேரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கு மேய்ப்பர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோட வாக்குவாதம் பண்ணினாலே அந்த துறவுக்கு இயேசுநேக்கு என்று பெயரிட்டான். 21, வேறொரு துறவை வெட்டினால் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அதை எடுத்து விட்டு போய் வேறொரு துறவை வெட்டினான். இங்கே என்ன செய்யல, ஆர்கியுமெண்டே பண்ணலை. நான் இதில் வந்து பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஒரு சிலர் என்கிட்ட வருவாங்க பைபிளை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறது. இப்போ தம்பி எப்படி ஒரு கேள்வி கேட்டார், அவருக்கு ஒரு வெளிப்பாடு வாசிச்சிருக்காரு, ஏன் ரெண்டாம் நான் என்ன தக்குதுக்கு நான் விளக்கம் சொல்லலை. என்ன தம்பி அதை போய் நோட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் ரெண்டு ஆமனுக்கு பதில் கேட்கல நம்ம கேட்பன்னு கேட்டார். ஆமாம், இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்கியூமெண்ட். ஒரு சில ஊழியக்காரர்கள் என்கிட்ட வருவாங்க, வந்துட்டு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை நான் சொல்லுவேன், அதெல்லாம் தப்பு சார், இது இப்படி கிடையாது அப்படின்ட்டு ஓவம் வரும். அப்படியாங்க, வெரி குட், தேங்க்யூ, ரொம்ப நன்றி, நான் இதை இவ்வளோ நாளும் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இதை சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை என்னன்னா ஒரு தாழ்மை தேவை. அதுபோல தான் இங்கே ஈசாக்குடைய வேலைக்காரர்களுக்கு என்ன டீச்சிங் கொடுத்துருக்காருனா, சண்டை போட்டாங்களா வாயவே தரக்கூடாது, சுப்பாயிட்டோ நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடும், எல்லா இடமும் அவங்களுக்கு தான். 22வது வசனம், பின்பு அவடத்தை பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லையே, தூரமாக போயாச்சு. துஷ்டனை கண்டா கிட்ட இருந்தால் தானது சண்டை போடுவாங்க. அப்பொழுது அவன், நம் தேசத்திலே நமக்கு இடம் உண்டாக்கினார், நாம் பழுகி பெறுவதற்கு, அதற்காக ரெகோபோத் என்று பெயரிட்டோம். சரி, இப்படி ஆண்டவர் நினைச்சார், கையில் இடத்துல ஆசிரியிருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வசனத்தை அவங்க பார்ப்போம். 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் சொல்லியிருந்தாலே ரைட்டு, ஈசாக்குன்னு சொன்னானா ரைட்டு, ஆனால் யாக்கோபின் தேவனை பார்க்கலாம் நீர் பெரியவர். யாக்கோபின் தேவனா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமின் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தின் தகப்பன், அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குது என் மேல அப்படின்னு ஆண்டவர் சொல்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈசாக்கு, ஈசாக்கு ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் இருந்துச்சானா அப்படி எதுவும் பார்க்கணும், நம்ம பைபிள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆபிரகாம் பிள்ளை இல்லைன்னு உடனே ஜோம் பண்ணார், நம்ம பார்க்கணும். பிள்ளை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுறாரு, அவ்வளோதான் பார்க்கணும். ஒரு இடத்துல நம்ம அவர் சாயங்கால நேரத்தில் தியானம் பண்ணார்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அவரை பற்றி எங்கேயுமே இருக்கணும். இதுக்காக இதை சொல்கிறேன் என்னன்னா, ஈசாக்கு ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் கிடையாது ஆனாலும் சொல்கிறாரு என்று வரும். எனக்கு அது என்ன தேவன், யாக்கோபு யார் சொல்லுங்க, எத்தன் நான் பெரிய எத்தனை இருந்தேன், என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, அதனால யாக்கோபின் தேவன். அதுபோல் இந்த பெண் என்னை மாதிரி அந்த பொண்ணு, நாங்களாம் ஒரே கேட்டகரி, எத்தனை ஏமாத்த ஆளுகள், ஏமாத்துற ஆளுகள் எங்களுக்கும் அவர் தான் தேவர்.
அதனால யாக்கோபின் கிணறுனா அந்த பொண்ணு, நாங்கள் எல்லாம் யாக்கோபின் லெவல்ல நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்களுக்கு கிடையாது, ஈசாக்குனுடைய ஒரு ஹை குவாலிட்டி எங்களுக்கு கிடையாது, நாங்கள் யார் யாக்கோபுங்கிற லெவலுக்குலாம் நாங்கள் இருக்கிறோம். சரி, நீர் பெரியவரோ அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். நீர் பெரியவரோ, வாசிப்போமா மத்தேயு 12வது அதிகாரத்தில் இது போல பெரியவரோ அங்கிற ஒரு காரியத்தை விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 12:41 மத்தேயு 12:41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவு மட்டும்தான் பட்டணத்தில் மன்னன் திரும்பினார்கள். இதோ யோனாவினும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் அப்படின்னா யோனா, இது எதுக்காக இந்த யோனாவை உள்ள கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 38வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வேதபாரிகளிலும் பரிசேயர்களும் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார். இந்த யூத மக்கள், இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆதி காலத்திலிருந்தே அற்புதத்தையும் அடையாளத்தையுமே பார்த்து வந்தவங்க. அவங்க எதை பார்த்துருக்காங்க? செங்கடல் ரெண்டா பழக்கிறத பார்த்துருக்காங்க. மூர்க்கதாக்கள் இவங்க கிடையாது. யோர்தான் பின்னோக்கி போக்குறத பார்த்துருக்காங்க. எரிகோ கோட்டை விழுகிறத பார்த்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்த்து 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 இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிட்டார். அது முதல் அற்புதம். இப்படி அற்புதங்களை செய்துட்டே இருக்காங்களா, இப்போ ஒரு அடையாளத்தை காட்டு இவர் எங்கே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன அழகாக சொல்லுகிறாருன்னா, மத்தேயு 12:39 அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததிகள் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசின் அடையாளமே என்று வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுது. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் அப்படின்னா, யோனா மீன் வயிற்றில் 3 நாள் உயிரோடு இருந்தாரா மறித்திருந்தார், இதுதான் கேள்வி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து பூமியுடைய வயிற்றில் 3 நாள் இருந்தார், 3வது நாள் வெளியே வந்தார். இன்னைக்கு அநேகருக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா எப்படி மீன் வயிற்றில் உயிரோடு இருந்தார், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் அடக்கமண்ணுதல் உயிர்த்தெழுதல எதற்கு அடையாளமாக சொல்கிறார்னா, யோனாவுடைய மரணம். அப்போ யோனா மறிக்கலைன்னா உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். அதுபோல் இயேசு உயிரோடு தான் இருந்திருக்கும். இயேசு மறிக்காமல் உயிரோடு இருந்தார்னா நாம் இன்னும் பாவத்தில் இருந்திருக்கும். ஸோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக என்ன சொல்லுகிறார்னா, அடையாளமாக அவருடைய மரணம் அடக்கமண்ணப்படுத்தல் உயிர்த்தல். சரி, அது ஒரு பாயிண்ட். அடுத்து பாருங்கள், யோனாவினும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதைத்தான் 40வது வசனம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றிலே இருந்தது போல உயிரோடு. கரெக்ட். 41வது வசனம், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவு மக்கள் மனந்திருந்தார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இதோ இருக்கிறார், அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியில் எழுந்து குற்றம் சொல்றார். 42வது வசனம், தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்கையில் இருந்து சாலோமனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலோமனிலும் பெரியவர். ஏன் சாலோமனிலும் பெரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலோமனுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம பார்ப்போம், அவர் ஒரு சமாதானத்தின் ஒரு அடையாளம், ஒரு தேவாலயம் கட்டணும், தேவாலயம் கட்டுறதுக்கு தாவீதுக்கு பயங்கர ஆசை, நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல. காரணம், உன் கரங்கள் எல்லாம் ரத்தம் இருக்குதுப்பா, நீ வந்து கட்டக்கூடாது, உன் கையில் என்னது ரத்தம் இருக்குது, எத்தனையோ போர்களில் நீ நடப்பித்த, அதனால் நோ ரிஜெக்ட் பண்ணிட்டு யாரை தெரிந்து கொண்டாரு, சாலமன். சாலமன் எதற்கு அடையாளம்னா சமாதானத்தின் அடையாளம். சாலமன் வாழ்ந்த காலத்தில் எங்கேயுமே யுத்தம் கிடையாது, ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு எல்லாம் ஒரு சமாதானமாக. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, சாலமனிலும் பெரியவர். நான் சாலமன் நிறையா மைனஸ் இருந்துச்சு, ஆண்டவரை விட்டுட்டு விலகி போயிட்டார், 1000 பெண்களை திருமணம் செய்தார். அதனால தான் அங்கே பார்க்க வர ராஜஸ்ரீ பூமியின் எல்கையில் இருந்து சாலமனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ அந்த ராஜஸ்ரீ உடைய ஆசை என்ன அப்படின்னா, ஒரு ஞானத்தை கேட்கும், இப்படி ஒரு அறிவாக இருக்காரே அப்படின்னு சொல்லி ஞானத்தை கேட்க வந்த பெண் மூலமாக அந்த இடத்துல அவள் அறிந்து கொண்டாள்.
நான் வரும்பொழுது கேள்விப்பட்டது கொஞ்சம், பார்க்கும்போது இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதிலும் பெரியவர் அங்கே இருக்கிறார். ஆனால் இப்போ இந்த சமரிய ஸ்திரீ என்ன கேட்குறான்னா, நீர் பெரியவரோ அப்படிங்கிற. இவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு நான்னா சோலமுனிலும் பெரியவர். ரைட், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 13 வருஷம் தாங்க பார்ப்போம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, அப்போ பெரியவரோடனே அவர் வந்து நான் ப்ளஸ் 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 எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் என்ன கொடுக்குறேன்னு இருக்காருன்னா, 11 உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும், ஜீவ தண்ணீரை கொடுப்பார். 10 அந்த ஜீவ தண்ணீருங்கிறது என்னன்னா, அது ஜீவனை கொடுக்கிற ஒரு தண்ணீர். இது 13 இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இது என்ன தாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு குடிக்கிற இந்த H2 தாகம் கிடையாது. இப்போ நம்ம தண்ணீர் இப்போவே நான் மெசேஜ் கொடுக்குறோம், இப்போ நிறைய தண்ணி குடிச்சு தான் உட்காரு. ஏன்னா அந்த 1.5 நான் தண்ணீர் கையில் வச்சுக்க மாட்டேன். ஒரு சில பிரசங்கம் பண்ண பாருங்க, அந்த குடிச்சிட்டே இருப்பேன். தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு என்னென்னா அந்த நேரம் ஒரு டைவர்ஷன் வரக்கூடாது. சரி, அப்போ இது என்ன தாகம்னா, பாவத்தின் மேல் வருகிற தாகம். இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு. அந்த தாகம் இருந்தனால 18 பாருங்க, எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல. அப்போ ஒவ்வொரு புருஷனாக கல்யாணம் கட்ட வேண்டியது, போர் அடிச்சிருச்சு விட்டுருவா, இங்கே இது சரியில்லை, திரும்ப வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டுறான். அப்போ அவளுக்கு தாகம், ஒரு காமத்தின் மேல், சரீர இச்சையின் மேலே அவளுக்கு ஒரு தாகம் இருக்குது. அந்த தாகம் உண்டாகும், எந்த தண்ணீர், கிணற்றிலிருந்து குடிக்கிற தண்ணீர்னால அது வரும் அப்படிங்கிறார். உண்மையிலேயே உங்களுக்கு தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாருன்னா, சங்கீதம் 36:8 வாசி. சங்கீதம் 36:8, உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கும். பேரின்ப நதி, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் பேரின்ப நதி. அவர் என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்த்தம் உமது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்குது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம், ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்றுலேருந்து என்ன வரும்னா, உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இங்கே மரியாள் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மரியாள் சிஸ்டர் கொஞ்சம் நாளாக 2-3 இருக்குன்ற, வியாழக்கிழமை அவங்க தான் செய்தி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் 7 அந்த அம்மா செய்தி கொடுப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் அவளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. எங்கள்கிட்ட வந்து நிற்பா, சார் நாளைக்கு எனக்கு மெசேஜ் இருக்குது, நான் உடனே நீ ஒரு வசனம் சொல்லுன்னு சொல்லுவேன், அவர் வசனத்தை சொல்லுவா, அதுலேருந்து அவளுக்கு ஒரு செய்தி கொடுத்துருவேன். இப்போ கொஞ்சம் நாளாக போச்சு, அப்புறம் எனக்கு சர்ஜரிக்கு நான் போயிட்டேன். அப்புறம் அவளாவே என்ன செஞ்சிட்டா, சொல்ல ஆரம்பிச்சிட்டான். காரணம், அந்த ஜீவ ஊற்றுலேருந்து அவள் தண்ணீரை மொன்று ஜீவ தண்ணீர் மற்றவங்களுக்கு கூட ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவளுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவளுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிடும். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு ஆவியானவருடைய பெரிய கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு காலையில், இன்னைக்கு திங்கக்கிழமை, எங்கள் ஆலயத்தில் 6:30 வரை ஒரு மெடிடேஷன் இருக்கும். அது பாஸ்டர் 7 தெரிந்து கொண்டார். கரெக்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் திங்கக்கிழமை எனக்கு, நான் அக்காலத்திலே அப்படின்னு ஒரு செய்தி, இது நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், தம்பி எபினேஸ்வருக்கெல்லாம் தெரியும், நோட்ஸ் வச்சுருப்பேன். நான் அந்த செய்தியில் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நாளைக்கு நான் அந்த செய்தி ஏற்கனவே நோட்ஸ் வச்சுருக்கேன், எழுதி வச்சுருந்தேன். நேற்று நைட்டு சரி அதை ரெஃபர் பண்ணணும், ஒரு வாசிக்கணும்ட்டு உட்கார்ந்தா, ஆவியானவர் எனக்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்குறார். எப்போ, நேற்று நைட்டு ஒரு 8 நோட்ஸை திறக்கிறேன், பழைய செய்தி இல்லை புது செய்தி. இந்த செய்தி எங்கேருந்து வருது பாருங்கள், அதை தான் இங்கே பார்க்குறோம். 14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கு.
இது என்ன நீர் ஊற்று அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். வாசிப்போமா, உன்னத பாட்டு எடுத்துக்கலாம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் பன்னிரெண்டாவது. உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மனவாட்டியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். இங்க ஒரு தோட்டத்தை பார்க்கணும். அந்த தோட்டத்துக்கு உள்ள ஒரு நீரூற்று கிணறு. இப்ப இங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா புது கிணறு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த புது கிணறுல யாருனாலும் எடுக்கலாம், தண்ணி எடுத்து குடிச்சே போகலாம். ஆனா எங்க வீடு இருக்குது, காம்பவுண்ட் வால் இருக்குது, உள்ள டேப் இருக்கு, தண்ணி இருக்குது, யாருமே வந்து தண்ணி எடுக்க முடியாது. நம்ம பார்க்குறோம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திகரிக்கப்பட்ட கிணறு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுனா இங்க யார் மாத்திரை எடுக்க முடியும்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக மாத்திரை வைத்திருக்கிறார். ரைட். இங்க தோட்டத்தை பார்க்குறோம், தோட்டத்தில் மாதிரி செடி இருக்குது. இதெல்லாத்தையும் நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஆனால் 15வது வசனம் பாருங்க, தோட்டத்திற்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் ஊற்று. ஜீவ தண்ணீர் சாதாரண H2O வாட்டர் கிடையாது, ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் தான் இங்கே பார்க்கணும். ஜீவ தண்ணீர் துறவும் லிபனூனில் இருந்து ஓடி வரும் வாய்க்காலும் இருக்கு. வாய்க்கால் நீரூற்று ஒரு வாய்க்கால். இப்ப நான் இந்த செய்தியை சொல்றேன், பல செய்திகள் நான் நிறைய இடத்துல கேட்பேன். குறிப்பா உங்களுக்கு நான் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல வருஷங்களில். இப்போ 2 வருஷங்களாக நான் சுரேஷ் ராமச்சந்திரன் பாஸ்டர் செய்தியை நான் கேட்பேன், எழுதிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். இப்போ 10 வாதைகள் ஒரு செய்தியை இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவருடைய செய்தி 100%. நீங்கள் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் அது வரும். சுரேஷ் சந்திரன் ராமச்சந்திரன் வர்றாரு, கத்தர் நல்லவர் ராமச்சந்திரன் வர்றாரு. ஆனால் ராமச்சந்திரன் இல்லை, சுரேஷ் ராமச்சந்திரன் கரெக்டாக பிரதர் இந்த இடத்துல வர்றாரு. அவருடைய செய்தியை ஆவியானவர் அவருக்கு கொடுக்குறாரு, அது நீர் ஊற்றாக என்கிட்ட வருது. நான் அதை கேட்குறேன், எழுதுறேன், மெடிடேட் பண்ணுறேன், உங்களுக்கு நான் சொல்லுறேன். நீங்கள் கேட்கக்கூட, அப்போ நீங்கள் காப்பி அடிக்கிறீங்களேன்னு சொல்லி, காப்பி தான். ஆனால் அது ஆவியானவர் கொடுக்குறாரு, அது அங்கே வாய்க்கால். அதனால் அந்த வாய்க்கால் நான் உங்களுக்கு காட்டுறேன். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 15வது வசனம், தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லிபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால். இப்போ இந்த வாய்க்கால் இருந்து யாருக்கு தண்ணி வருது? எனக்கு வருது. எங்கிட்ட இருந்து யாருக்கு வருது? உங்களுக்கு போகுது. இதுதான் வாய்க்கால். அதனால தான் அன்றர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீர் கொடுக்கும் மறுபடியும் 14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற. அப்ப நித்திய ஜீவனை கொடுக்கிற நீர் ஒன்று. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பெரியவர்கிற ஒரு காரியத்தை விளக்குனீர் ஐயா. தண்ணீருக்குரிய காரியங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவனாக அது மாற்றுவதற்காக நன்றி ஆச்சா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் அண்டவராஜ் இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளு பிதாவே, ஆமென்.